ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பி ஸ்ட்ராங் என்கிற இந்த எபிசோட்ஸ் மூலமாக வார்த்தைகளை கொண்டு வருகிறதிலே சந்தோஷம் அடைகிறேன். தேவஜனமே, இங்கே நாம் பார்க்கிறோம், நான் காணும் மட்டும். எதை காணும் மட்டுமாக வார்த்தை இங்கே சொல்லுகிறது? நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குரியவைகளை காணுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏதோ சர்ச் போனோம் வந்தோம், ஏதோ கர்த்தரை துதிச்சோம் வந்தோம், ஏதோ கர்த்தரை ஆராதித்தோம் வந்தோம். இல்லை தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் அல்ல. அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபனுடைய வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒரு இடம் கொடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும். என் பேரண்ட்ஸ் என்னை சர்ச்சுக்கு என்னை உந்தி தள்ளுறாங்க, என் மனைவி என்னை எப்படியா சர்ச்சுக்கு வரணும்னு அவன் நினைக்கிறா, என்னுடைய கணவர் என்னை சர்ச்சுக்கு தள்ளி கொண்டு வந்துடுறார் எப்படியோ, என்னுடைய பிள்ளைகள் என்னை கொண்டு வந்துடுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால் என் ஃப்ரெண்டு என்னை தள்ளி கொண்டு வந்துட்டான், சார் அதனால் சர்ச்சுக்கு வரேன். இல்லைங்க, நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஒரு இடம் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறதை உங்களுடைய கண்கள் காண வேண்டும். ஆம் தெய்வ பிள்ளையே, உனக்குள்ளே கர்த்தருக்கு ஒரு இடம் உண்டாயிருக்கிறதா? உனக்குள்ள கர்த்தருக்கு ஒரு இடம் உண்டாகுமானால் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்திலே உங்களுடைய நேரத்தை கர்த்தரோடு கூட நீங்கள் செலவிடுவீர்கள், கர்த்தரோடு கூட செலவிடுவீர்கள். மனுஷன்கிட்ட செலவிடுகிறத காட்டிலும் கர்த்தரிடத்துல செலவிடுகிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு எனக்குள்ளே தேவன் வாசமாக இருப்பதை நான் பார்க்க முடியவில்லை, காண முடியவில்லை. காரணம் என்ன? எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு அங்கே அற்றுப்போன நிலைமையில் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரோடு கூட இசைந்திருந்த நான் இன்றைக்கு அற்றுப்போன ஒரு நிலைமையில் இருக்கிறேன். என்னுடைய கண்களால் அவைகளை பார்க்க முடியவில்லை. மறந்து போயிடாதீங்க, நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை கைவிடுவார். அப்படின்னா என்ன? உங்களுடைய கண்கள் காண முடியாது, தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறதை பார்க்க முடியாது, தேவனுக்கு ஒரு இடம் இருக்கிறதை உங்களால் பார்க்க முடியாத, உணர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படுவீர்கள். அப்ப நான் பார்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? தேவன் எனக்குள்ளாக தங்குவதற்கு நான் என்ன செய்யணும்? வசனம் சொல்லுகிறது, என் வீடாகிய கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. தூக்கத்தை வர விட்டுறாதப்பா, படுக்கையில் போய் படுக்கணும்னு நினைக்காத, மாறாய் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து மன்றாட ஆரம்பி, ஆண்டவரே நான் இழந்த பரிசுத்த ஆவியை தருவீராக, நான் இழந்த அபிஷேகத்தை தருவீராக, நான் இழந்த ஜப ஆவியை தருவீராக, உம்முடைய விசேஷித்த ஆவியினால் கர்த்தர் நீர் என்னை நிரம்ப பண்ணுவீராக. விட்டுறாதீங்க, கர்த்தரை நீங்க காணும் மட்டுமாக, அவருக்கு ஒரு இடம் உங்களுக்குள்ளே உண்டாகும் மட்டும், அதை காணும் மட்டுமாக அவரை விடாம பிடித்து கொள்ளுங்கள், அவரை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். அங்கே நாம் வாசிக்கிறோம், குருடன் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். அநேகர் அவனை தடுத்தார்கள். ஓ, ஒருவேளை அவனை தடுத்திருந்ததை அவன் அறிந்து அவன் விட்டிருப்பானே, ஆனால் தேவனுடைய வாசஸ்தலத்தை அவனுக்குள்ளே கண்டிருக்க மாட்டான், தேவனுடைய நன்மையை அவனுடைய வாழ்க்கையில கண்டிருக்க மாட்டான். மாறாக அவர்கள் தடுத்த பின்பும் இன்னும் அதிக சத்தமாய் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் மன்றாடினான். நீங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் அப்படியாய் மாறும் ஆண்டவரே.
நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டுமாக என் கண்களுக்கு நான் நித்திரையை வரவிடுவதில்லை, என் இமைகளுக்கு உறக்கத்தை வரவிடுவதும் இல்லை, என் வீடாகிய கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டலின் மேல் நான் ஏறுவதும் இல்லை, தேவ சமூகத்தில் மண்டியிட்டு நான் கிடக்க உபவாசம் இருந்து ஜபிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு அனுபவம், என்னை தேவ சமூகத்திலே பணிந்து கிடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற அனுபவம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். தேவஜனமே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிற சபை, எந்த இடத்துல சபைக்கு போய் கொண்டு இருக்கிறீர்களோ, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சபை, அந்த சபையில் ஒரு வாசஸ்தலம் உண்டாயிருக்கிறதா, அந்த சபைக்குரிய காரியங்கள் நேர்த்தியாய் வைக்கப்பட்டிருக்கிறதா, அவைகளை குறித்த ஒரு பாரம் இருதயம் உங்களுக்குள்ளாக உண்டாக ஆரம்பிக்கட்டும். கர்த்தர் உங்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை காணும்படியான கிருபைகளை கர்த்தர் தருவாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்வீராக. நான் காணும் மட்டுமாக, எதை காணும் மட்டுமாக, வாசஸ்தலத்தை, தேவனுக்கு ஒரு இடத்தை காணும் மட்டுமாக, என் வீடாகிய கூடாரத்திற்குள் நான் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு உறக்கத்தையும் என் இமைகளுக்கு நித்திரையையும் வரவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆணையிட்டு தேவ சமூகத்தில் காத்து கிடந்தது போல உடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, உடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை காண வேண்டும். எதை காணணும்? எனக்குள்ளே கர்த்தருக்கு ஒரு இடத்தை காண வேண்டும், ஒரு வாசஸ்தலத்தை காண வேண்டும். காணும் மட்டும், உங்களுடைய வசதி நிலைமைகளுக்குள்ளே கடந்து போகாதிருங்கள். போவாசம் விட்டு, கண்ணீர் விட்டு கதறி அழுங்கள். காண கர்த்தர் உதவி செய்வார், தேவ கரங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.